குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நீளத்தின் நெருக்கங்களும் அதன் வரிசை முறைகளை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க பொருட்களின் அளவு மற்றும் தொலைவு என்ன மென்ஷன் பண்ண நீளம். நீளத்தின் அளவு என்ன அப்படினா மீட்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா அண்டத்தின் எல்லை. நாம கண்டுபிடிச்சா அந்த எல்லை வந்து எவ்வளவு தொலைவு அப்படினா 10^26 மீட்டர். எது அப்படினா அண்டத்தின் எல்லை தொலைவு என்ன அப்படினா 10^26 மீட்டர். சரிங்களா? அடுத்து பூமிக்கும் ஆண்ட்ரோமோடா என்ற விண்மீன் தெருக்கும் இடையில தொலைவு எவ்வளவு அப்படினா 10^22 மீட்டர். அடுத்து நமது விண்மீன் திரளின் அளவு எவ்வளவு அப்படினா 10^21 மீட்டர். அடுத்து பூமிக்கும் அருகில் உள்ள விண்மீனுக்கும் இடையே உள்ள தொலைவு. சரிங்களா? சூரியனில் வந்து கணக்கு வராது. பூமிக்கும் அருகில் உள்ள விண்மீனுக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு அப்படின்னா 10^16 மீட்டர். அடுத்தது புளூட்டோவின் சராசரி சுற்றுப்பாதையின் ஆரம் எவ்வளவு அப்படின்னா 10^12 மீட்டர். சரிங்களா? என்னன்னு அப்படின்னா அண்டத்தின் எல்லை வந்து 10^26 மீட்டர். அதே மாதிரி பூமிக்கும் ஆண்ட்ரோமோடா அப்படிங்கிற விண்மீன் திரளுக்கும் இடையே உள்ள தொலைவு அப்படின்னா 10^22 மீட்டர். அதே மாதிரி அடுத்தது நமது விண்மீன் திரளின் அளவு அதாவது பால்வெளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதோட அளவு எவ்வளவு அப்படின்னா 10^21 மீட்டர். அடுத்தது பூமிக்கும் அருகில் உள்ள விண்மீனுக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு அப்படின்னா 10^16 மீட்டர். புளூட்டோவின் சராசரி சுற்றுப்பாதையின் ஆரம் பார்த்தோம்னா 10^12 மீட்டர். பூமியில் இருந்து சூரியனின் தொலைவு எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 10^11 மீட்டர். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பூமியில் இருந்து சந்திரனின் தொலைவு பார்த்தோம் அப்படின்னா 10^8 மீட்டர். அடுத்தது பூமியின் ஆரம் எவ்வளவு அப்படின்னா 10^7 மீட்டர். அடுத்தது கடல் மட்டத்திலிருந்து எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் வந்து 10^4 மீட்டர். அடுத்தது கால்பந்தாட்ட மைதானத்தின் நீளம் எவ்வளவுனா 10^2 மீட்டர். சரிங்களா? என்ன அப்படின்னா பூமியிலிருந்து சூரியன் வந்து எவ்வளவு தொலைவு இருக்கு அப்படின்னா 10^11 மீட்டர். சரிங்களா? அதே மாதிரி பூமியிலிருந்து சந்திரன் நிலா எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா 10^8 மீட்டர். அதே மாதிரி நமது பூமியோட ஆரம் எவ்வளவு அப்படின்னா 10^7 மீட்டர். அதே மாதிரி கடல் மட்டத்தில இருந்து எவரெஸ்ட் சிகரம் இந்த எவரெஸ்ட் மலை இருக்கு இல்லைங்களா அதோட உயரம் எவ்வளவு அப்படின்னா 10^4 மீட்டர். கால்பந்தாட்ட மைதானத்தின் நீளம் ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு இல்லைங்களா அதோட நீளம் எவ்வளவு அப்படின்னா 10^2 மீட்டர். அடுத்தது தாளின் தடிமன் அதாவது பேப்பர் இருக்கு இல்லைங்களா அதோட தடிமன் எவ்வளவு அப்படின்னா 10^-4 மீட்டர். அடுத்தது ரத்த சிவப்பணுக்களின் விட்டம் நம்ம ரொம்ப ரத்தம் இருக்கு இல்லைங்களா அந்த ரத்த சிவப்பணுக்களோட விட்டம் எவ்வளவு அப்படின்னா 10^-5 மீட்டர். அடுத்தது ஒளியின் அலை நீளம் லைட் இருக்கு இல்லைங்களா அப்ப அந்த லைட்டோட அலை நீளம் எவ்வளவு அப்படின்னா 10^-7 மீட்டர். அடுத்தது வைரஸின் நீளம் வைரஸ் பார்த்தோம்னா கண்ணுக்கே தெரியாது அது எது மூலமா பார்க்கலாம் நம்ம நுண்ணோக்கி வச்சுதான் நம்ம பார்க்கலாம் மைக்ரோஸ்கோப் அது நுண்ணோக்கி வச்சு பார்க்கலாம் அது ஓகேங்களா அப்ப அதோட நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 10^-8 மீட்டர். அடுத்தது ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் ஹைட்ரஜன் அணு இருக்கு இல்லைங்களா அதோட விட்டம் எவ்வளவு அப்படின்னா 10^-10 மீட்டர். அடுத்தது அணுக்கருவின் அளவு அணுக்கருவோட அளவு எவ்வளவு அப்படின்னா 10^-14 மீட்டர். அடுத்தது புரோட்டானின் விட்டம் அதாவது புரோட்டானோட தடிமன் எவ்வளவு அப்படின்னா 10^-15 மீட்டர். சரிங்களா? என்ன பார்த்தோம்னா தாளின் தடிமன் பார்த்தோம் பேப்பரோட தடிமன் எவ்வளவு அப்படின்னா 10^-4 மீட்டர். அதே மாதிரி ரத்த சிவப்பணுக்களின் விட்டம் என்னன்னா 10^-5 மீட்டர். அடுத்தது ஒளியின் அலை நீளம் எவ்வளவு அப்படின்னா 10^-7 மீட்டர். அதே மாதிரி வைரஸின் நீளம் எவ்வளவு அப்படின்னா 10^-8 மீட்டர். ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் பார்த்தோம்னா 10^-10 மீட்டர். அடுத்தது அணுக்கருவின் அளவு எவ்வளவு அப்படின்னா 10^-14 மீட்டர். அடுத்தது புரோட்டானின் விட்டம் அதாவது தடிமன் எவ்வளவு அப்படின்னா 10^-15 மீட்டர். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன் வேர்ட்ல கேட்பாங்க சரிங்களா அதுல இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுக்கோங்க. பார்க்க போறோம் அப்படின்னா
சில பொதுவான நடைமுறை அலகுகளை பத்தி நாம பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா ஃபெர்மி அதாவது 1 ஃபெம்டோ மீட்டர் தான் என்ன சொல்றோம் அப்படினா ஃபெர்மி அப்படிங்கறோம் இதோட மதிப்பு என்ன அப்படினா 10^-15 மீட்டர் சரிங்களா அணுக்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து நாம எப்படி நாம அளப்போம் அப்படினா ஃபெர்மி அப்படி நம்ம சொல்றோம் அதாவது 10^-15 மீட்டர் லாஸ்ட்ல பார்த்தா நம்ம புரோட்டானின் தடிமன் எவ்வளவு பார்த்தோம் 10^-15 மீட்டர் சரிங்களா அதே மாதிரி அணுக்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து நம்ம அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அலகு என்ன சொல்றோம் நம்ம ஃபெர்மி அப்படி நம்ம சொல்றோம் 10^-15 மீட்டர் சரிங்களா அடுத்து 1 ஆங்ஸ்ட்ரோம் அதாவது 1 ஆங்ஸ்ட்ரோம் அப்படி என்ன அப்படினா 10^-10 மீட்டர் அலைநீளத்தின் அலகு தான் என்ன சொல்றோம் நம்ம ஆங்ஸ்ட்ரோம் அப்படி நம்ம அப்ப இதோட மதிப்பு என்ன அப்படினா 10^-10 மீட்டர் சரிங்களா அடுத்து அதே மாதிரி 1 நானோ மீட்டர் என்ன அப்படினா 10^-9 மீட்டர் நானோ மீட்டர் என்னது 10^-9 மீட்டர் என்ன சொல்றோம் நம்ம நானோ மீட்டர் அப்படி நம்ம அதே மாதிரி அடுத்து ஒளி ஆண்டு அதாவது ஒரு ஒளி ஆண்டு அப்படி என்ன அப்படினா ஒரு வருடத்தில் ஒளி ஆனது கடந்து சென்ற தொலைவு என்ன சொல்றோம் நம்ம ஒரு ஒளி ஆண்டு அதாவது வெற்றிடத்துல ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்து சென்ற தொலைவு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒளி ஆண்டு ஒரு வருடத்துக்கு எத்தனை நாட்கள் அப்படின்னா 365 நாட்கள் சரிங்களா அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னா 24 மணி நேரம் அப்ப ஒரு மணி நேரத்துல எத்தனை நிமிஷம் அப்படின்னா 60 நிமிஷம் ஒரு நிமிடத்துல எத்தனை நொடிகள் அப்படின்னா 60 நொடிகள் இது பார்த்த அப்படின்னா ஒளியின் திசை வேகம் என்ன அப்படின்னா 3×10^10 எடுத்தது ஒளியின் திசை வேகம் இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பெண் அப்படின்னா 9.467×10^15 மீட்டர் அப்படிங்கறது என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு ஒளி ஆண்டு ஒரு ஒளி ஆண்டு அப்படிங்கிறது என்னது வெற்றிடத்தில் ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்து சென்ற தொலைவு நம்ம என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு ஒளி ஆண்டு சரிங்களா அடுத்தது 1 மைக்ரான் சரிங்களா 1 மைக்ரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 10^-6 மீட்டர் சரிங்களா அடுத்தது வானியல் அளவு அதாவது பூமியிலிருந்து சூரியனின் சராசரி தொலைவு அதாவது பூமியிலிருந்து சூரியனின் சராசரி தொலைவு நம்ம என்ன சொல்லணும் நம்ம வானியல் அலகு அதாவது ஒரு வானியல் அலகு என்ன அப்படின்னா 1.496×10^11 மீட்டர் 1 AU அப்படிங்கிறது அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் அது என்ன சொல்லணும் நம்ம 1 AU இதோட மதிப்பு 1.496×10^11 மீட்டர் சரிங்களா அப்ப 1 மைக்ரான் என்னது 10^-6 மீட்டர் அதே மாதிரி வானியல் அலகு அப்படிங்கிறது பூமியிலிருந்து சூரியனின் சராசரி தொலைவு அதாவது அது 1 AU அப்படிம்போம் இதோட மதிப்பு 1.496×10^11 மீட்டர் சரிங்களா இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு பர்சக் அதாவது பாரலாட்டிக் நொடி அப்படின்னு பாக்கலாங்களா ஒரு பர்சக் அப்படின்னா என்ன அப்படின்னா வில்லி நீளம் பார்த்தோம்னா ஒரு வானியல் அலகும் கோணம் பார்த்தோம்னா ஒரு நொடி வில்லு இருந்தது அப்படின்னா அப்ப அந்த வட்ட வில்லின் ஆரம் தான் என்ன சொல்லணும்னா ஒரு பர்சக் பாருங்க பட்ட வில் அதாவது வில்லின் நீளம் என்ன சொல்லணும் ஒரு AU அதாவது ஒரு வானியல் அலகு கோணம் வந்து ஒரு நொடி அதாவது ஒரு செகண்ட்ஸ் இருந்து அப்படின்னா அப்ப அந்த வட்ட வில்லோட ஆரம் தான் என்ன சொல்லணும்னா ஒரு பர்சக் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா பாருங்க கோணம் நமக்கு தெரியும் வட்ட வில் பை ஆரம் வட்ட வில்லின் நீளம் என்ன சொன்னோம் 1 AU அப்ப AU பை ஆரம் என்ன சொல்லணும் ஒரு பர்சக் இப்ப என்ன வேணும் நம்மளுக்கு ஒரு பர்சக் அப்படி வேணும் அப்ப பிரிகாசம் இது பண்ணிக்கலாங்களா அப்ப ஒரு பர்சக் =1 AU/θ அதாவது ஒரு வானியல் அலகு பை கோணம் வானியல் அளவோட மதிப்பு என்னது 1.496×10^11 பை கோணம் என்ன சொன்ன ஒரு நொடி அதாவது ஒரு செகண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம ஒரு செகண்ட்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 4.85×10^-6 ரேடியன் சரிங்களா அப்ப அந்த மதிப்பை நம்ம போட்டோம்னா ரெண்டையும் வகுத்து அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னா 3.08×10^16 மீட்டர் இது என்னது ஒரு பர்சக் அப்ப ஒரு பர்சக்கோட மதிப்பு என்ன அப்படின்னா 3.08×10^16 மீட்டர் இது நாம ஒளி ஆண்டுலயும் சொல்லலாம் ஒளி ஆண்டுல சொன்ன என்ன அப்படின்னா 3.26 ஒளி ஆண்டு ஓகேங்களா அப்ப இந்த மதிப்பு வந்து நம்ம ஒளி ஆண்டுல வகுத்தோம் அப்படின்னா ஒளி ஆண்டோட மதிப்பு என்னது 9.46×10^15 அப்ப இந்த மதிப்பை நம்ம ஒளியாண்டு அளவு வகுத்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு என்னது 3.26 ஒளியாண்டு சரிங்களா
அப்ப ஒரு பர்சன் கப்புக்கு என்ன மதிப்பு அப்படின்னா 3.08 இன்டு 16 மீட்டர் இப்படியும் சொல்லலாம். இல்ல நம்ம ஒளியாண்டுல சொல்லணும் அப்படின்னா இந்த மதிப்பு என்ன பண்ண ஒளியாண்டுல வகுத்து அப்படின்னா நம்மளுக்கு 3.26 ஒளி ஆண்டு. அப்ப ஒரு பர்சன் அப்படிங்கிறது 3.26 ஒளி ஆண்டு சரிங்களா. அப்ப ஒரு பர்சன் கப்புக்கு என்ன அப்படின்னா வில்லோட நீளம் என்ன சொன்னோம் ஒரு வானியர் அலகு, கோணம் என்னது ஒரு நொடி. அப்ப அந்த வட்ட வில்லோட ஆரம் என்னது நம்ம ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது கோணம் வட்டவில் பை ஆரம், வட்டவில் நீளம் எனது ஒரு வானியல் அளவு, கோணம் எனது ஒரு செகண்ட்ஸ். வானியல் அளவோட மதிப்பு 1.496 இன்டு 10^11, கோணம் ஒரு செகண்ட்ஸ். இதோட மதிப்பு 4.85 இன்டு 10^-6 ரேடியன். அப்ப ரெண்டு மதிப்பையும் நம்ம வகுத்தோம்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு 3.08 இன்டு 10^16 மீட்டர். இது நம்ம ஒளியாண்டு சொன்ன அப்படின்னா இந்த மதிப்பு என்ன பண்ண ஒளியாண்டால வகுத்து அப்படின்னா 3.26 ஒளி ஆண்டு. இது எனக்கு ஒரு பர்சன் அப்படிங்கிறது 3.26 ஒளி ஆண்டு சரிங்களா. நீங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா சில பொதுவான நடைமுறைகள் பார்த்தோம் சரிங்களா. என்னென்ன பார்த்தோம்னா ஃபெர்மி, ஆம்ஸ்ட்ராங், நானோ மீட்டர், மைக்ரான் பார்த்தோம் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தோம்னா மிகச்சிறிய தொலைவை அளவிடக்கூடிய நடைமுறை அளவு. அதே மாதிரி மிக நீண்ட தொலைவை அளவுறதுக்கான நடைமுறை என்னென்ன அப்படின்னா ஒளியாண்டு, வானியல் அழகு, அடுத்தது ஒண்ணு, அடுத்தது ஒரு பர்சன். இதெல்லாமே பார்த்தோம்னா மிக நீண்ட தொலைவுகளை அளப்பதற்கான நடைமுறை அளவு சரிங்களா. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. இப்ப பார்க்க போறது வந்து பயிற்சி கணக்குகள் ஓகேவா. பயிற்சி கணக்குல ஃபர்ஸ்ட் கணக்கு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு சரிங்களா. அப்ப நீர்மூழ்கி கப்பல் வந்து சோனார் கருவில இருந்து ஒரு ஒளி அனுப்புறோம். ஆப்போசிட்ல ஒரு கப்பலுக்கு என்ன பண்ணது ஒளி அனுப்புறோம். அப்ப என்ன பண்றது அந்த ஒளியானது அந்த ஆப்போசிட் கப்பல்ல பட்டு எதிரொலிச்சு எவ்வளவு செகண்ட்ஸ்ல வந்து வருது அப்படின்னா 80 செகண்ட்ஸ் அப்படின்னு வருது. அப்ப வந்து அப்ப நீரில் ஒளியின் திசையை எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1460 மீட்டர் பர் செகண்ட். அப்ப ஆப்போசிட்ல இருக்கிற கப்பல் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பாருங்க D equal to VT divided by 2. V என்ற திசை வேகம், 1460 இன்டு டைம் வந்து 80 செகண்ட்ஸ் 80 ஃபார்முலா பிரகாரம் டிவைட் பை 2 ஓகேங்களா. இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 116,800 டிவைட் பை 2 இப்ப ரெண்டையும் வகுத்து அப்படின்னா 58,400 சரிங்களா. இது நம்ம கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப எவ்வளவு தொலைவில் இருக்கு அப்படின்னா 58.4 கிலோமீட்டர் தொலைவுல அந்த எதிரி கப்பலானது இருக்கு சரிங்களா. டைம் கொடுத்தாச்சு, திசை வேகம் கொடுத்துட்டாங்க, என்ன கண்டுபிடிக்கணும் தொலைவு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா D ஈக்குவல் டு VT டிவைட் பை 2. இது ரெண்டையும் பெருக்கான இந்த வேல்யூஸ் வரும். வகுத்து அப்படின்னா 58,400 இது நம்ம கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ண அப்படின்னா டி ஈக்குவல் டு 58.4 கிலோமீட்டர் சரிங்களா. இப்ப பார்க்க போறது பயிற்சி கணக்குல 4வது கணக்கு சரிங்களா. புவியிலிருந்து ஜூபிட்டரின் தொலைவு வந்து டின்னு எடுத்துக்கிறோம். எவ்வளவு அப்படின்னா 824.7 மில்லியன் கிலோமீட்டர். மில்லியன் அப்படிங்கிறது 10^6. அப்ப 824.7 இன்டு 10^6 கிலோமீட்டர்னு மாத்திக்கிறோம். அதே மாதிரி கோண விட்டம் கொடுத்திருக்காங்க தீட்டா. எவ்வளவு அப்படின்னா 35.72 செகண்ட்ஸ், அது நொடிகள் சரிங்களா. என்ன பண்ணோம் நம்ம கோணத்துல நம்ம என்ன பண்ணோம் நம்ம செகண்ட்ஸ்ல கொடுத்தோம்னா நம்ம ரேடியனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும். அப்போ 35.72 இன்ட்டு அப்போ ஒரு செகண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா 4.85 இன்ட்டு 10^-6 ரேடியன். இதாக நமக்கு தெரிஞ்ச மதிப்பு தான். அப்ப அந்த மதிப்பு போட்டு என்ன பண்ண ரேடியனுக்கு மாத்தணும். அப்ப ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா கிடைக்கூடிய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 173.242 இன்டு 10^-6 ரேடியன். அப்ப கோணத்தோட மதிப்பு எவ்வளவு 173.242 இன்டு 10^-6 ரேடியன். இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம விட்டம் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன தீட்டா ஈக்குவல் டு டி பை டி சரிங்களா. அப்ப டி ஈக்குவல் டு தீட்டா இன்டு டி. தீட்டோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும் 173.242 இன்டு 10^-6. அதே மாதிரி தொலைவோட மதிப்பும் தெரியும் டி 824.7 இன்டு 10^6. ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா கிடைக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னா டியோட மதிப்பு 1.428 இன்டு 10^5 கிலோமீட்டர் சரிங்களா. இப்ப பயிற்சி கணக்குல ரெண்டு கணக்கு நடத்திருக்கோம். இப்ப நடத்தின வரைக்கும் எத்தனை கணக்கு இருக்குன்னா பயிற்சி கணக்குல ரெண்டு கணக்கு இருக்கு சரிங்களா. அப்ப அது ரெண்டு கணக்கும் பாத்துக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.